Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இஃப்தார் vlog பார்க்க போறீங்க. இந்த vlogல நான் சேமியா கஸ்டர்ட் அண்ட் chicken burger recipe ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. சேமியா கஸ்டர்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ghee ஆட் பண்ணிக்கிறேன். ghee melt ஆனதுக்கு அப்புறமா அதல கொஞ்சமா சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ghee ல சேமியாவை நல்லா roast பண்ணிக்கலாம். இது நல்ல golden brown color வரட்டும். இப்போ இதில நம்ம milk add பண்ணிக்கலாம். நான் 500 ml milk எடுத்துக்கேன். இப்போ சேமியாவை milk ல நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். milk boil ஆகி வந்துருச்சு. at the same time சேமியாவும் cook ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் sugar add பண்ணிருந்தேன். பட் கேமரா ஆஃப் ஆனதால அத ஷூட் பண்ண முடியல. ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் milk ல ஆட் பண்ணி நல்லா கரைச்சு எடுத்துக்கேன். இப்போ இத இந்த milk ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண உடனே நமக்கு இமிடியேட்டா அது திக்க ஆரம்பிக்கும். இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். சேமியா கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம refrigerate பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட்ல ஆட் பண்றதுக்கு நான் கடல் பாசி 3 கலர்ல நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் red கலர்ல கொஞ்சமா கடல் பாசி நான் ஆட் பண்ணி mix பண்ணிக்கிறேன். இப்போ green கலர்ல கடல் பாசி கொஞ்சமா நான் mix பண்ணிக்கிறேன். கஸ்டர்ட்ல கலர் கலரா கடல் பாசி நம்ம ஆட் பண்றப்ப பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ pink கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மூணு கலருமே நம்ம கொஞ்ச நேரம் செட் ஆக விட்டுறலாம். கடல் பாசி செட் ஆயிடுச்சு. இப்போ இத நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கறேன். green color, red color and pink color இந்த மூணுமே சூப்பரா செட் ஆயி வந்திருக்கு. இப்போ கஸ்டர்ட் புட்டிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்ல கொஞ்சமா சப்ஜா வேத நான் ஊற வச்சு ஆட் பண்ணிருக்கேன். தென் கஸ்டர்ட். இப்போ இது மேல கொஞ்சமா கடல் பாசி மூணு கலருமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அகைன் நம்ம கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா 3 கலர் கடல் பாசியுமே இதுக்கு மேல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான சேமியா கஸ்டர்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ chicken burger எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். chicken burger செய்யறதுக்கு chicken cutlet, capsicum, onion and burger bun, cheese slices, mayonnaise and tomato sauce எடுத்துக்கேன். burger bun-ஐ ஹாஃபா கட் பண்ணிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் mayonnaise அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியன், தென் chicken cutlet, capsicum, அதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அண்ட் ஃபைனலாக சீஸ் ஸ்லைசஸை நான் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கட் பண்ண இன்னொரு பீஸை வச்சுட்டா பர்கர் ரெடி. chicken cutlet அண்ட் mayonnaise ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ண எல்லா பர்கருமே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் பர்கர் எல்லாத்தையுமே 1 by 1 இது மாதிரி வச்சுடுங்க. இதுக்கு மேலே நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பர்கர் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நம்ம உள்ளே வச்சுருந்த சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இஃப்தாருக்கு அன்னைக்கு நான் கடல் பாசி அண்ட் ரோஸ் மில் கூட செஞ்சுருந்தேன். அந்த ரெண்டு ரெசிபியுமே காமனாக எல்லாருக்குமே தெரியுங்கிறதால நான் இதில் ஷேர் பண்ணல. இஃப்தாருக்கு என்னோட கசின் பிரதர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதால நான் சிக்கன் பர்கர் ரெசிபி இதில் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.